மேனிக்கு வந்து குழக்கட்டை பார்க்க போறோம் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டுர்க்கேன் வடிச்சிருக்கப்ப கடலை பருப்பு 2 ஸ்பூன் கடலை பருப்பு கடுகு வடிச்சிட்டு இப்ப கடலை பருப்பு போட்டுர்க்கேன் और अर स्पून पेरंगाय और रेंडु पच्चा मिलागा तिरती वच्चिरुक्केन इंजी और तुंड करिवेपिल और रेंडु कोत्तु मूंरे கம்மியாதான் தண்ணி குத்தி இருக்கேன் 4 2 1 க்கு 2 தண்ணி உடல்ல 3 முக்கால் தான் குத்தி இருக்கேன் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கேன் தேங்காய் ஒரு பெரிய முடியே ஒரு முடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன் இந்த தேங்காய் இதல போ சேக்க போறேன் मणिमणिया அதுக்காக வேண்டி பண்ணுவா அப்புறம் முதல்ல பல்லு முளைக்கும் போது தேங்காய் பல்லுபல்லா திருத்தி போட்டு அப்பவும் இதே குழக்கட்ட தான் பண்ணுவா அதையும் பல்லுபல்லா திருத்தி தான் தலையில கொட்டுவா அதனால ஒரு தோஷ பரிகாரத்துக்காக பண்ணுவா போல இருக்கு அப்புறமா அத எல்லாத்தையும் எடுத்து தலையில கொட்டனதெல்லாம் எடுத்து பறவைகளுக்கு போட்டுருவாங்க அது திஷ்டி பரிகாரம் மாதிரி போல இருக்கு தெரியல இது படி தாண்டும் பொழுது இந்த குழக்கட்ட பண்ணுவா मणिकट अटिया कुटिया ना पनी काटे तीन को नाम कलर कुछ पड़े अलमकटा सापड़ा कुछ सोत पड़े कुटे मिचा नाम सापिटकल नार्मला अभी कुट लीव ना कुछ पनी कुटा अब मणिकुला सुंडल कुटा कुछ अड़प आफ अरेकूर कलरी कलर
நல்லா உருட்ட வரும். லூசா இருந்தா உருட்ட வராது. இது கெட்டியா கிளறிடணும். ஒரு தட்டை போட்டு முடிச்சிடணும். தட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிரப்போம். அது ஆற விட்டு நம்ம கிழக்கட்ட கிழக்கட்டையா உருட்ட போறோம். உருட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கிழக்கட்ட பாருங்க. இந்த மாதிரி மணிமணியா இப்படி உருட்ட உருட்டையா குட்டி குட்டியா அப்படி உருட்டி இருக்கணும். தெரியுறதா இந்த மாதிரி உருட்டி உருட்டி இதில் வச்சுருக்கோம். அப்புறம் அப்படி வட வடையா தட்டி இந்த மாதிரி வடையா தட்டி இந்த ஷேப்லயும் பண்ணலாம். அப்புறம் அப்படி இப்படி பொடி பொடியா இப்படி பொடி உருண்ட மாதிரி பிடி குழக்கட்டை இப்படி பிடிச்சி பிடிச்சி இப்படியும் வைக்கலாம். இதுல எப்படி ஷேப் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைக்கு தலையில கொட்டுறது இந்த இப்படி மணிமணியா உருட்டினது தான் குழந்தைக்கு வந்து வாசப்படி தாண்டும் போது பல்லு முளைக்கும் போது அதுக்கெல்லாம் இந்த குழக்கட்டையை தான் கொட்டணும்பா. அது குழந்தை தலையை அப்படியே சுத்திட்டு அந்த தலையில கொட்டிட்டு அப்புறம் இதெல்லாத்தையும் எடுத்து பச்சி பறவை அதுகளுக்கெல்லாம் போட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்காக பண்றது இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம். இது கூட இந்த மாதிரி பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு தனியா பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி மூணு விதமான ஷேப்ல பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்கும். உப்பு காரமா தேங்காய் எல்லாம் போட்டிருக்கோம். உப்பு போட்டிருக்கோம். பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம். நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா உடம்புக்கும் நல்லது. அரிசி மாவு தானே இதெல்லாம். இது அப்படியே நம்ம அரிசி மாவுங்கிறதுனால உடம்புக்கு இது நல்லதுதான். தண்ணி இப்ப கொதிச்சுட்டு இருக்கு குக்கர்ல. அதுல வச்சுட்டு மூடிடுறோம். இதுக்கு வெயிட் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்ல. இட்லி மாதிரி ஆவிலே வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் அந்த வச்சோம்னா போறோம். நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு பிறகு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இது குழந்தைகளுக்கு இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸ்நாக்ஸ்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல அங்கங்க பேக்கரியில போய் வாங்கி கொடுக்காம நம்மளே இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் வேலை தான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய வேலையும் கிடையாது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெண்ணெய் கொடுக்கலாம், இல்லைன்னா நெய் கொடுக்கலாம். பெரிய வாழா இருந்தா அதுக்கு குழம்பு இல்லைன்னா மிளகாப்பி சட்னி அப்படிலாம் தொட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா எதுவுமே தேவையில்லை. வெறுமனையே சாப்பிடலாம். அது நன்னா தான் இருக்கும். அதனால அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இதை எல்லா வயசுக்காராலும் சாப்பிடலாம். எல்லாமே நல்லதுதான் அதுல இருக்கிறதுலாம். காரடையா நோம்பு கூட இந்த மாசி பங்குனி நோம்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சில பேராத்துல இந்த மாதிரி உப்பு குழக்கட்டை பண்றது வழக்கம் உண்டு. சில பேராத்துல வெறும் வெள்ளை குழக்கட்டை மட்டும்தான் பண்ணுவா. சில பேராத்துல உப்பு குழக்கட்டை பண்றது வழக்கம் உண்டு. வெள்ளை குழக்கட்டைன்னா இதுக்கு தனியா வெள்ளம் ஏலக்காய் கொஞ்சோண்டு சுக்குப்பொடி அதுக்கப்புறம் வந்து அந்த காராமணி காராமணியை வேக போட்டு போட்டு அப்படி பண்ணுவா. அது வெள்ளை குழக்கட்டை உப்பு குழக்கட்டைக்குமே காராமணி போடுவா. அப்ப பண்ணும்போது இன்னைக்கு நம்ம கடலை பருப்பு போட்டுப்போம் இல்லையா, காராமணியை வேக வச்சு காராமணியை போட்டு இந்த மாதிரி பண்ணுவா. சில பேராத்துல அப்படி வழக்கம் உண்டு. நம்ம எல்லாம் வெள்ளை குழக்கட்டை மட்டும்தான் பண்றது வழக்கம். அதுதான் சாப்பிடுவோம். சில பேராத்துல உப்பு குழக்கட்டையும் பண்ணி சாப்பிடுறது வழக்கத்துல உண்டு. அவ இந்த ஷேப்ல தான் பண்ணுவா அதெல்லாம். ஆனா என்ன காராமணி போட்டுப்பா. நம்ம வந்து காராமணி போடாம கடலை பருப்பு போட்டு பண்ணிருக்கோம். நம்ம நாட்டுல இப்படி பாரம்பரியமா ஆவியில வேக வச்சு சாப்பிடுற மாதிரியான பண்டங்கள் தான் நிறைய பண்ணுவாங்க. அது அப்பப்ப டிஃபனுக்கு ஒன்னொன்னு அப்படி பண்ணுவாங்க. இப்ப இந்த மல்யுத்தம் பண்றவங்க எல்லாம் என்னன்னா மெயினா அந்த குழக்கட்டையை சாப்பிட்டுட்டு போய் தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம நாட்டு பாரம்பரியமான உணவுகள். இதெல்லாம் இந்த குழக்கட்டையிலே விதவிதமா இருக்கு. பூர்ணம் வச்சு மோதகம்னு சொல்லிட்டு பூர்ண குழக்கட்டை பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பூர்ணத்தையே மைதா மாவுல வச்சு நெய்யில வறுத்து பண்ணுவாங்க பிள்ளையாருக்கு. அதுதான் மோதகம்னு சொல்றது. நார்மலா தேங்காய் பூர்ணம் வச்சு ஆவியில வேக வச்சு பண்ணுவோம். அந்த மாதிரி பூரண குழக்கட்டை அது. அதே மாதிரி உப்பு குழக்கட்டான்னு சொல்லிட்டு உளுந்து இதெல்லாம் உளுந்து மிளகா எல்லாம் ஊற வச்சு அரைச்சு அதை சொப்பு சொப்பா பண்ணி ஒரு மாதிரி நீள வட்டில பண்ணுவா. அந்த மாதிரி உப்பு குழக்கட்டை பண்ணுவா. அதுக்கப்புறம் பால் குழக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு பால் குழக்கட்டை பண்ணுவா. அப்புறம் உப்புமால பண்ணுவா. உப்புமா குழக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு குருண உப்புமா பண்ணி அதை பிடிச்சி பிடிச்சி வச்சு உப்புமா குழக்கட்டை அப்படின்னு பண்ணுவான். அதுக்கப்புறம் கஞ்சி குழக்கட்டைன்னு பண்ணுவான். அந்த கஞ்சி குழக்கட்டை ஏற்கனவே உங்களுக்கு நான் பண்ணி போட்டிருக்கேன். அதுல நீங்க பாத்துக்கலாம். கஞ்சி குழக்கட்டைன்னு பண்ணுவான்.
இப்படி பார்க்கலனா நிறைய விதங்கள்ல கொழுக்கட்டை இருக்கு. ஒருமுனா வந்து வெல்லம் பொட்டுக்கடலை இதுகளை மட்டும் வச்சு அப்படியே கொழுக்கட்டை மாதிரி பண்ணுவா. அது வந்து இதெல்லாம் என்னது கடலை பருப்பை வேக விட்டு இந்த போலிக்கு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கடலை பருப்பு பூரணம் வச்சு அப்படி பண்ணுவா. பயத்தம்பருப்பை வேக விட்டு வெள்ளம் போட்டு அந்த மாதிரி பூரணம் வச்சு அப்படி பண்ணுவாங்க. அப்படியே அவங்க அவங்களுக்கு தோணுன விதத்துல கொழுக்கட்டை பண்ணுவாங்க. ஆனா எல்லாத்தையும் ஆவியில தான் வேக விடுவோம். அதனால இதெல்லாம் நம்ம பாரம்பரிய உணவுகள். இதையே வந்து கேப்பையில கொழுக்கட்டை பண்ணுவாங்க, கேப்ப கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சிறுதானியங்கள் எல்லாம் கொழுக்கட்டை பண்ணுவா. எல்லாமே ஒன்னொன்னு ஒவ்வொரு விதமான டேஸ்ட். எல்லாமே ஆனா உடம்புக்கு ஒரு ஒரு விதத்துல நல்லது. அதே மாதிரி சங்கடகர சதுர்த்திக்கு பார்த்தா கோவில்கள்ல பண்ணுவாங்க. ஒரு குருணை மாதிரி உடைச்சிட்டு வெள்ளத்தை போட்டு கலரி அதை அப்படியே உருட்டி உருட்டி வைப்பாங்க. இது பார்த்தா கொஞ்சம் கொழு கொழுன்னு இருக்கும். அது எந்த ஒன்னு பார்த்தா ஒரு மாதிரி வழன்னு இருக்கும். அப்படி இருந்துட்டு நீட்டமும் இருக்க ஒரு கட்டை மாதிரி இருக்கிறதுனால நீளமா இருக்கிறதுனால இதுக்கு கொழுக்கட்டை அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க போல தெரியறது. எதனால வச்சாங்களோ தெரியல, ஆனா நல்லா இருக்கு. இதெல்லாம் வித விதமா வித விதமா இப்படி எல்லாம் கொழுக்கட்டைகள். இதெல்லாம் நம்ம நாட்டு பாரம்பரியம். இதெல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு உணவு அப்படின்னு. அது ஏதோ வெளிநாட்டு அந்த பீஸா பர்கர் அப்புறம் வந்து என்னது நூடுல்ஸ் பாஸ்தா அதெல்லாம் வித விதமா இருக்கு அப்படிங்கறது அதுகளுக்கு தெரியும். அது நம்ம சொல்லித்தர வேண்டாம், நமக்கு அவா சொல்லித்தருவா. நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் உணவுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம அவளுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி காமிச்சுட்டு இருக்கேன். இத சொல்லி கொடுங்க குழந்தைகளுக்கு, சாப்பிடவும் பண்ணி கொடுங்க. இந்த கொழுக்கட்டை ரெடி ஆயிடுத்து பாருங்க, நல்லா வெந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் நல்லா வெந்திருக்கு. அவ்வளவுதான் கொழுக்கட்டை ரெடி. ரெடி ஆயிடுத்து, அவ்வளவுதான். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இப்ப நான் சாப்பிட போறேன், சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். இப்ப எனக்கு கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டு பார்த்தேன். அந்த ஃபிளேவர், அந்த அரோமா எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு இஞ்சி, பச்சை மிளகா, இந்த கடலை பருப்பு வந்து வாயில படும்போது கொஞ்சம் வந்து கரகரப்பு இல்லாட்டாலும் கூட நம்மளுக்கு அந்த பல்லுல படும்போது சூப்பரா இருக்கும்ல, அந்த மாதிரி சூப்பரா இருந்தது. இது வந்து சைட் டிஷ்ஷா சாப்பிடலாம், மெயின் டிஷ்ஷா சாப்பிடலாம், ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்ச பொண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மெயின் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுவாங்க. சோ இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபுட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அம்மாவின் சமையல் மாம்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சஜஷன் இல்ல டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்களும் கொழுக்கட்டை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.